الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل من يرزقكم من السماء والأرض أمن يملك السمع والأبصار ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الأمر فسيقولون الله فقل أفلا تتقون صدق الله العظيم الله أكبر அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த மார்ச் மாதத்தில் சூரா யூனுஸுடைய 30 வசனங்கள் வரை மட்டும் நாம் தஃப்ஸீர் வகுப்பில் பார்த்திருந்தோம். இப்போது சூரா யூனுஸுடைய 31 வசனத்திலே இருந்து திருக்குர்ஆன் விரிவுரைகளை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா யூனுஸுடைய அதிகமான வசனங்களில் அவனுடைய வல்லமையை, அல்லாஹுடைய ஆற்றல்களை, அவனால் மட்டுமே இந்த உலகத்தில் எதுவெல்லாம் சாத்தியப்படுமோ அந்த விஷயங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி காஃபிர்களுக்கு எதிராக அவர்களுக்கான ஆதாரங்களை சொல்லும் நோக்கிலே அல்லாஹ் பேசுகிறான். முதலில் அந்த வசனங்களினுடைய பொருள் பார்த்து விடுவோம். கொல் நபியை கேளுங்கள் அவர்களிடம், மை எருதுக்கும் மின சமாதி வல்லாருதி, வானத்தில இருந்தும் பூமியில இருந்தும் உங்களுக்கு ரிசுகளிப்பது யார் என்று கேளுங்கள். அம்மை எம்லிக்கு சமவல் அபுசார், கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் யாருக்கு சக்தி இருக்கிறது என்று கேளுங்கள். ஒமன் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி, உயிரற்றதிலே இருந்து உயிருள்ளதை எவன் வெளிப்படுத்துகிறான். வயுஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய்யி, உயிர் உள்ளதிலே இருந்து யார் உயிரற்ற மய்யத்தை வெளிப்படுத்துகிறான் என்று கேளுங்கள். ஒமன் யுதப்பிருல் அம்ரோ, எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன் யார் என்று கேளுங்கள். ஃபஸயகூலூனல்லாஹ், அந்த மக்காவினுடைய காஃபிர்களே சொல்லுவார்கள், அல்லாஹுதான் என்று சொல்லுவார்கள். ஃபகுல், அப்ப கேளுங்க, அஃபல தத்தகூன், நீங்கள் அவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேளுங்கள். ஃபதாலிக்குமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக், இவன்தான் மெய்யாகவே உங்களுடைய இரட்சகன். ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லல் வலால், இந்த சத்தியத்திற்கு பின்னால் வழிகேட்டை தவிர வேறொன்றும் இல்லை. அண்ணா துசுரபூன், நீங்கள் எப்படி இப்படி திருப்பப்படுகிறீர்கள். கதாலிக்க ஹக்கத் கலிமத்து ரப்பிக்க அடல்லதி நஃபசகு, பாவிகளான மக்களின் மீது உங்கள் உன்னுடைய ரப்பினுடைய வாக்குறுதி உண்மையாகிவிட்டது. அன்னகுண்டா யோமினூன், அவர்கள் அல்லாஹுவை முழுமையாக நம்பப் போவதில்லை. குல் நபியை மேலும் கேளுங்கள், அஹல் மின் சுரகா ஈக்கும், உங்களுக்கு யாராவது இணை வைப்பவர்கள் உண்டா உங்களுடைய தெய்வங்களில். மை எபுதவுல் ஹல்க சும்மயுஈதுஹு, படைப்பை ஆரம்பமாக படைத்தது யார், பிறகு அந்த படைப்பை மீட்டுவது யார். கொல் நபியை சொல்லுங்கள், அல்லாஹு எபுதவுல் ஹல்க, அல்லாவே படைப்பை மீட்டுகிறான், படைப்பை ஆரம்பமாக படைக்கிறான், அவனே மீட்டுகிறான்.
பிறகு நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? மூன்றாவது கேள்வி, அவர்களிடம் கேளுங்கள், குல் ஹல் மின் சுரகாஇக்கும் மன் யஹ்தி இலல் ஹக்கி, சத்தியத்தின் பக்கம் நேர்வழி காட்டக்கூடிய யாராவது உங்களுக்கு இணைகள் உண்டா? குல் இல்லாஹு யஹ்தி இலல் ஹக், அல்லாஹுவே சத்தியத்திற்கு வழிகாட்டுகிறான். அஃபமன் யஹ்தி இலல் ஹக்கி, யார் சத்தியத்திற்கு வழிகாட்டுகிறானோ அவன்தான் அஹக்கு அய்யுத்தப, பின்பற்றப்படுவதற்கு அவன்தான் மிகவும் தகுதியானவன். அம்மல்லா எஹுதி இல்லா அய்யுதா, வழிகாட்டப்பட்டால்தான் வழிபெற முடியுமே, அப்படிப்பட்ட தெய்வங்களா பின்பற்றப்படும்? ஃபமானக்கும், உங்களுக்கு என்ன வந்தது? கைப்பற்ற ஹக்குமோன், நீங்கள் எப்படி இப்படி தீர்ப்பு செய்கிறீர்கள்? ஒமா எத்தபிஹு அக்சரும் இல்லா வண்ணா, அவர்களில் அதிகமான பேர் வெறும் எண்ணத்தை மட்டும் பின்பற்றுகிறார்கள். இன்னல் வன்னலா யுகுனி மினல் ஹக்கி ஷெய்ஆ, நிச்சயமாக எண்ணம் என்பது ஹக்கை எந்த பலனும் தராது. இன்னல்லாஹ அலீமும் பிமா யஃஅலூன், அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடியதை நன்கறிகிறான். 31 முதல் 36 வரையிலான இந்த வசனங்கள், இதில் அல்லாஹு தஆலா மூன்று முக்கியமான தலைப்புகளை பேசுகிறார். அவனால் மட்டும் முடியும், மற்றவர்களால் சாத்தியமே இல்லாத மூன்று விஷயங்கள். முதல் ஆதாரம், இரண்டாவது ஆதாரம், மூன்றாவது ஆதாரம். இந்த மூன்று ஆதாரங்களையும் காஃபர்களிடத்திலே சொல்ல சொல்லுகிறான், கேட்க சொல்லுகிறான், பதில் வாங்க சொல்லுகிறான். மூன்று ஆதாரங்களும் வரிசையாக இந்த 6 வசனங்களிலே தரப்படுகிறது. முதல் ஆதாரம், வானம் பூமியில இருந்து ரிசுக்கு கொடுப்பதும், கேட்கவும் பார்க்கவும் சக்தி கொடுத்ததும், உயிர் உள்ளதிலே இருந்து இல்லாததையும் உயிர் இல்லாததிலே இருந்து உள்ளதை வெளிக்கொண்டு வருவதும், காரியங்களை நிர்வகிப்பதும், இதுவெல்லாம் யார் என்று கேளுங்கள், சொல்லுவார்கள் அல்லாஹ்தான் என்று. பிறகு எப்படி நீங்கள் வேறு தெய்வங்களின் பக்கம் திரும்பி போனீர்கள்? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஆரம்பமாக படைப்புகளை படைத்தது யார், திரும்ப வறுமையிலே அதை மீட்டுவது யார் கேளுங்கள், அல்லாஹ் என்றுதான் சொல்லுவார்கள். பிறகு எப்படி நீங்கள் மாறி போனீர்கள் என்று கேளுங்கள். மூணாவது கேள்வி, ஹக்கு உண்மை எது சத்தியம் எது என்பதை வழிகாட்டக்கூடிய தெய்வங்கள் யாராவது உங்களுக்கு உண்டா என்று கேளுங்கள், இல்லை அல்லாஹுதான் என்று சொல்லுவார்கள். பிறகு எப்படி நீங்கள் மாறினீர்கள்? நீங்கள் பின்பற்றுவதெல்லாம் வெறும் சந்தேகங்களும் எண்ணங்களும் தானே ஒழிய வேறொன்றும் இல்லை என்று 36வது வசனத்தை முடிக்கிறான். இதில் முதல் ஆதாரம் பார்க்கலாம், அல்லாஹுவால் மட்டும் முடியக்கூடிய செய்திகளை மாத்திரம் முதல் ஆதாரத்தில் தொகுத்து தரப்படுகிறது. வானம் பூமியில இருந்து ரிசுக்கு கொடுப்பது, அல்லாஹு மட்டும்தான் ரிசுக்கு தர முடியும். ரிசுக்கை உலகத்தில் வேறு யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. ரிசுக்கு மாறுபடும், உயிர் உள்ளவர்களுக்கு அற்றவர்களுக்கு என்று மாறுபடும். வானத்தில் இருந்து மழை பொழிந்தாக வேண்டும், பூமியில இருந்து அது விளைந்தாக வேண்டும், அது உணவாக மாற வேண்டும், அந்த உணவை சில உயிரினங்களுக்கு, மனிதர்களுக்கு, புழுபூச்சிகளுக்கு, பறவைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் அல்லாஹுதான் பகிர்ந்தளிக்க வேண்டும். மொத்தத்தில் ரிசுக் என்கிற முழு கட்டுப்பாட்டையும் அல்லாஹு தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான், வேறு யாராலும் முடியாது. எல்லா ரிசுக்குக்கும் மூலதனம் பூமியில விளையும் பொருட்கள், விளைய வைப்பவர் இறைவன். நேற்றைக்கு ஜும்மாவிலே கூட சொன்னேன், விதை தூவுகிற வேலை நம்முடையதென்றால் அதை காயாக்கி கனியாக்கி அழகான முறையில் கொண்டு வருபவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹுவால் மட்டும்தான் வானத்தில இருந்து ரிசுக்குக்கு தேவையானதை இறக்க முடியும், பூமியை விளைவிக்க செய்யவும் முடியும். ரிசுக் என்று நாம் சொன்னால் வெறுமனே உணவு அல்ல, பண்டங்கள் மாத்திரமல்ல, ரிசுக் என்பது எல்லா வார்த்தைக்கும் சொல்லலாம்.
அரபியில் ரிசுக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நம்ம சொல்லாதே பார்த்தோம்னா, லிசானுல் அரபுன்னு ஒரு கிதாப் இருக்கு, அரபு மொழி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வால்யூம்கள்லாம் இருக்கு. இந்த லிசானுல் அரபில் ரிசுக் என்கிற வார்த்தைக்கும் பொருள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? ஹுவ மா துத்தகவ்வமு அல்லது தத்தகவ்வமு பிஹி ஹயாத்து குல்லி காயினின் மாத்தியின் அவ் மானவியின். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுடைய ஹயாத்துக்கு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் ரிசுக்குன்னு பேர். ரிசுக் என்பது உணவு மட்டுமல்ல, எல்லாம் ரிசுக்கு. உணவும் ரிசுக்கு, உடைகள் ரிசுக்கு, கண் பார்வை காது கேட்கறது எல்லாம் ரிசுக்கு, இல்ம் என்கிற கல்வி அது ரிசுக்கு, ஈமான் ஒரு ரிசுக்கு, ஒருவர் மீது மஹப்பத் அது ஒரு ரிசுக்கு, உடல் உறுப்புகள் எல்லாம் ரிசுக்கு, நாம் இடம் பொருள் உறைவிடம் குடும்பம் எல்லாம் ரிசுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனைவியை ரிசுக்கு என்றார்கள். ஒருவரின் குணம் நன்றாக இருக்கிறது, குணம் ரிசுக்கு. எனவே கல்வி ரிசுக்கு, குணம் ரிசுக்கு, ஆடை ரிசுக்கு, இப்படி ஏராளமான ரிசுக்குகள் உண்டு. இவைகள் எல்லாம் ரிசுக் என்ற வார்த்தையிலே சொல்லப்படும். நல்ல மனைவியை ரிசுக் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வருது இல்லையா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க. அந்த மனைவியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினப்போ, கதீஜா ருசிக்கு ருப்பஹா, கதீஜாவின் மேலே நான் வைக்கிற பிரியம் அல்லாஹ் எனக்கு ரிசுக்காக கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். எனவே உணவு மட்டும் ரிசுக்கல்ல, உடை ரிசுக்கல்ல, கல்வி ரிசுக்கு, ஈமான் ரிசுக்கு, பிரியம் ரிசுக்கு, மனைவி மக்கள் ரிசுக்கு, கண் பார்வை உடல் அவயங்கள் எல்லாம் ரிசுக்கு. இந்த ரிசுக்கிற்கான முழு பொறுப்பை ஏற்றிருப்பவன் ரப்புல் ஆலமீன். பொறுப்பேற்று என்ன பண்ணிட்டான் தெரியுமா? யார் யாரெல்லாம் உலகத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு இறக்கும் வரையிலையும் ரிசுக்கை முடிவு செய்து விட்டார். இறக்கும் வரையிலும் ஒரு யாரா இருந்தாலும் சரி, ரிசுக்கு முடியாமல் மௌத்தா போக மாட்டாங்க. அஜல் என்று சொல்லக்கூடிய தவணை, தவணை முடிஞ்சாதான் மௌத்து வரும், ரிசுக்கு முடிஞ்சாதான் மௌத்து வரும். இந்த ரெண்டும் அப்படி ஒன்றுக்கு ஒன்று பிணைந்தவை. தவணை முடியாமையும் ஒரு மனுஷன் மௌத்தாக மாட்டார். ஹதீஸில் வருது, லன் தஸ்தக்மில நஃப்ஸுன் லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா. எந்த ஒரு ஆன்மாவும் ரிசுக்கு அது முடிகிற வரையிலும், அது வரைக்கும் ரிசுக்கு கம்ப்ளீட் ஆகிற வரையும் ஒரு நஃப்ஸு மௌத்தாகாது. ஒரு தஸ்தௌஃபி அஜலுஹா, அந்த அஜல் முடிகிற வரையும் ஒரு இது மௌத்தாகாது. யாராவது ஒருத்தர் மௌத்தானா நம்ம புரிஞ்சுக்கணும், ரிசுக்கு முடிஞ்சது, தவணையும் முடிஞ்சது, ரிசுக்கும் முடிஞ்சது. சில நேரம் மௌத்தினுடைய கடைசி நேரத்தில் பால் ஊற்றுவாங்க, வெளியே வந்துடும். தண்ணி ஊற்றுவாங்க, வெளியே வந்துடும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாலெல்லாம் ஊற்றுனா வெளியே வந்துருச்சு, அநேகமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. எந்த ரிசுக்கு வரைக்கும் உள்ளே போகுமோ அந்த ரிசுக்கு தான். ரிசுக்கு நிற்கிற இடத்தில் மரணம் வரும். அஜலும் ரிசுக்கும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அஜலு முடியாமலும் ஒரு மனுஷன் மௌத்தாக மாட்டான், ரிசுக்கு முடியாமலும் மௌத்தாக மாட்டான். சில பேர் இப்படி கூட நினைக்கலாம், நிறைய இந்த பட்டினி சாவெல்லாம் நடக்குது, சாப்பாடே கிடைக்காமல் இறந்து போகிறாங்க, அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ரிசுக்கே கிடைக்கலன்னு தானே அர்த்தம் அல்ல. அதுக்கு பேர் பட்டினி சாவு இல்லை, அங்கே அவர் ரிசுக்கு முடிஞ்சது, அவருக்கு அது கிடைக்காது. கிடைக்காததனால் மௌத்தாகிறார் என்பது அர்த்தம் அல்ல. அல்லாது ஒரு உயிருக்கு எழுதி வைத்திருந்த ரிசுக்கு என்பது முடிவடைந்துவிட்டார். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கான கடைசி ரிசுக்கு வரையும் எல்லாம் எழுதிட்டான். மௌத்தாகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல யார் கையில் என்ன வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்போ அந்த கடைசி உணவாக அது ஆகும், அது வரைக்கும் முடிவாயிடும். ரிசுக்கை பொறுப்பேற்றுக் கொள்பவன் என்பது இதுதான். இப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறான், அந்த காபிர்கள்ட்ட கேளுங்க, இதையெல்லாம் செய்கிறது யார்? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிசுக்கு தருபவன் யார்? பார்வையையும் செவியையும் கேட்கச் செய்பவன் யார்? உலகத்தினுடைய நிர்வாகத்தை கையில் வைத்திருப்பவன் யார்? கேளுங்கள்.
ஒட்டுமொத்த நிர்வாகம் அவன். அவனுடைய பேர் முதப்பிர். முதப்பிர்னு பேர், இயக்குனர்னு பேர், உலகத்தினுடைய இயக்குனர். எல்லா விதமான இயக்கங்கள் ரிசுக்கு கொடுக்கறதுன்னு லேசா அப்படி கடந்துட்டு போயிடுறோம். என்ன நாம மட்டுமா? தரையில இருக்கிற உயிரினங்கள் எவ்வளவு, கடலில இருக்கிற உயிரினங்கள் எவ்வளவு? அப்ப தரைவாழ் பிராணிகள், கடல் வாழ் பிராணிகள், ஏன் கர்ப்பத்தில் இருக்கிற சிசு வரைக்கும் எல்லாத்துக்கும் இருந்துட்டு அவன் பொருத்தும். இன்னும் கூட இந்த உயிரியல் சம்பந்தப்பட்டவங்க, இந்த ஜுவாலஜி சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வந்து இனி எத்தனை உயிர் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்றாங்க. பல்லாயிரம் புழுக்கள் இருக்குதான், புழுக்களுடைய வகைகளிலே பல்லாயிரம் புழு. நாம கண்ணில் பெருசா பார்க்கிற மாதிரி யானை, சிங்கம், மிருகம், காண்டா மிருகம் இதெல்லாம் இல்ல, அப்படி சின்ன சின்ன புழுக்கள், புழுக்களிலே பல்லாயிரம் வகைகள் உண்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்ப தரையில எவ்வளவோ, கடலில எவ்வளவோ, எல்லாத்துக்கும் ரிசுக்கு போய் கொண்டிருக்கார். ரிசுக்கு அத்தனைக்கும் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்து கொண்டிருக்கிறார். இதனால தான் குர்ஆனுடைய ஆயத்துல ஒமா மின் தாப்பத்தில் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான்னு வரும். நம்மளை தொழுக சொல்லி ஒரு வசனம் வருமல்ல, தொழுகுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் அடிக்கடி எல்லாரும் நம்ம பயானில் கேட்டிருப்போம். ஒமா ஃபலர்து ஜின்ன வல் இன்சை இல்லாலியா புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்தேன்னு ஒரு வசனம் ரொம்ப பிரபலமாக நம்ம எல்லாம் பேசுவோமா இல்லையா? அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா? தொழுங்கன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்கிறான் அடுத்த வசனத்தில், மா உரீது மின்கும் ரிஸ்கின் வ மா உரீது அய்யு தெரியுமோ, எனக்கு ரிஸ்க்கு கொடுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல, ஒமா உரீது அய்யு தெரியுமோன் எனக்கு உணவு கொடுன்னு உங்கள்கிட்ட கேட்கல. சொல்ற ஃபஸ்ட்டு வசனம் என்ன? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். அடுத்த வரி என்ன? ரிசுக்கு கொடுன்னு நான் உன்ட்ட கேட்கல, உணவு கொடுன்னு உன்ட்ட கேட்கல. இன்னல்லாஹ் ஹுவர் ரஸ்ஸாக்குல் குவ்வத்தில் மதீன், அவன்தான் ரஸ்ஸாக். ரஸ்ஸாக் என்றால் மிகைப்பாக ரிசுக்கு கொடுப்பவன், சக்தியாளன் அப்படின்னு அர்த்தம். இபாதத்துகளை செய்யுங்கள் என்று கேட்க வருகிற போது இந்த இடத்துல வைக்கிறான். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன்ட தொழுக சொல்லி தானே கேட்டேன், நான் உன் என்ன ரிசுக்கா கேட்டேன், நான் உன்னை இபாதத்து தானே கேட்டேன், நான் என்ன எனக்கு உணவு கொடுன்னா கேட்டேன் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வசனம். இந்த ரிசுக்குகள்ல யார் உலகத்தில் ரிசுக்கு கொடுத்தாலும் செட் ஆகாது. குர்ஆன்ல சூரா சாதுல ஒரு இடத்துல வருது, யாசின் சூராவுக்கு பின்னாடி உள்ள சூராக்கள்ல, நம்முடைய ரிசுக்கு மட்டும்தான் தீர்ந்து போச்சுங்கிற வேலையே இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலும் இருக்கிற எல்லாம் தீர்ந்து போகும். அது பணமா இருந்தாலும், உணவா இருந்தாலும், உடையா இருந்தாலும், கொஞ்சம் லேட்டா வந்தா டீ தீர்ந்து போயிடும். இல்லை ஏதாவது ஒரு கல்யாணத்துல தாமதமா போனா உணவு தீர்ந்து போயிடும். இல்லை, எல்லா ரிசுக்கும் தீர்ந்து போகும். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ட உள்ள ரிசுக்கு மட்டும்தான் தீராது. அப்ப தீராமல் இருக்கிற ஒரு ரிசுக்கை கையில வைத்திருப்பவன் சொல்றான், உன் ரிசுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். அப்ப அல்லாஹ் காபிர்கள்ட்ட கேட்க சொல்றான், இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் இயக்கிறது யாருன்னு அவன்கிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான் அல்லாஹ் தான். அப்ப திரும்ப கேளுங்க, பிறகு எப்படிப்பா நீங்கள் திரும்பப்பட்டீர்கள், இந்த ஆதாரங்களை விட்டு நீங்கள் எப்படி மாற்றப்பட்டீர்கள்னு கேளுங்க என்று சொல்லுகிறார். ரிசுக்கனுடைய வகைகள்ல வேற வல்லவனுடைய அந்த ஆற்றல்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய ஆற்றல்களை வரிசைப்படுத்திக்கிட்டே வர்றான். இதையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி கேளுங்க, யாரு செய்வான்னு கேளுங்க. அவன் தெய்வம் செய்யாது, அல்லாஹுதான் செய்வான். ரசூலுல்லாவை பார்த்து இந்த ஆயத்து உத்தரவிடுகிறது காபிர்களிடம் கேட்க சொல்லி, கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, அதே மாதிரி தான் சொன்னானுங்க எல்லாருமே. இதெல்லாம் யாரு செய்யறா? ரிசுக்கு யாரு வான பூமியில இருந்து கொடுக்கறா? யாரு உலகத்தை இயக்கிறா? யாரு பார்வையும் செவியும் கொடுத்தா? ஃபஸயகூலூன் அல்லாஹ்,
ஆமா அல்லாஹ் தான். பின்ன எப்படி அந்த அல்லாஹ்வை விட்டுட்டு வேற தெய்வங்களின் பக்கம் நீ போனாய்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில் 21வது ஜூஸ்ல, வகையின் தாபத்தி, உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் உண்டு, எத்தனையோ ஜீவராசிகள் எந்த மாதிரி தெரியுமா, லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அதோட ரிஸ்க கூட அது சுமக்காது. ஒரு உணவு சில உயிரினங்கள் அதனுடைய உணவை அது சுமக்க முடியாதா? அப்படிப்பட்ட புழு பூச்சிகளுக்கும் நான் ரிஸ்க தருகிறேன். யார் சுமக்க முடியாதோ அவங்களுக்கெல்லாம், இப்போ கர்ப்பத்தில் உள்ள சிசு அது தன்னுடைய ரிஸ்கை அது எங்கேயாவது போய் எடுக்க முடியுமா? வாயை மட்டும் திறக்கிற மாதிரி இருக்கிற சில புழுக்கள் கொண்டு வந்து அங்கே வச்சா தான் சாப்பிடும், என்ன செய்ய முடியும்? காடுகளில் எத்தனையோ விலங்குகள், கண் பார்வை தெரியாத விலங்குகள் ரிஸ்கை தேடி எங்கே போகும்? தன் ரிஸ்கை தான் தேட முடியாத, தன் ரிஸ்கை தான் போய் எடுக்க முடியாத, இருந்த இடத்தை விட்டு நகர முடியாத எத்தனையோ பிராணிகளுக்கும் நான் ரிஸ்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் செஞ்சிருக்கிற ஏற்பாடு, ஒவ்வொரு ஒருத்தரோட ரிஸ்க்கு எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ ஏற்பாடு நடக்கும். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பெரிய வலியாக இருந்தவங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவங்க. இப்ராஹிம் இப்னு அத்ஹம் முன்னால் அரசராக இருந்து எல்லாம் அரசையெல்லாம் தூக்கி போட்டு வேண்டான்னு சொல்லி ஒரு அல்லாவாலாவாக மாறி போனவர்கள் இப்ராஹிம் இப்னு அத்ஹம். அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உணவு தட்டில் இருக்குது, அதை வந்து ஒரு பூனை கவ்வீரும், உணவை வாயில் எடுத்துரும், ஒரு துண்டை எடுத்துரும், எடுத்துகிட்டு பின்னாடி போகும். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் இந்த பூனை புதுசாக இருக்கு, பார்த்ததில்லை, பின்னாடியே போவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடங்களில், பின்னாடியே போவாங்க அந்த பூனை பின்னாடி. கரெக்டாக போய் ஒரு ஒரு புற்று, ஒரு புற்றுக்கு முன்னாடி அதை வச்சுக்கிட்டு நிற்கும். ஒரு பாம்பு புற்று உள்ளே இருந்து பாம்பு வரும், கண் பார்வையற்ற பாம்பு. இப்ராஹிம் இப்னு அத்ஹமுடைய வரலாறுல இருக்குது, கண் பார்வையற்ற பாம்பு நேராக வந்து அப்படியே நிரவி அதை மீண்டும் உள்ளே இழுத்துக்கிட்டு போயிடும். இது பூனை வச்சது. இப்ராஹிம் இப்னு அத்ஹம் தன் அறியாமல் தன் வாயில் அவங்க சொன்னதாக கிதாபில் இருக்கு, என்னன்னு, சுபஹானமன் சக்கரல் அஅதா யர்ஸுகு பஅதுஹு பஅதா, விரோதிகளை கூட ரெண்டு பேர்த்த வச்சு ஒருத்தருடைய ரிஸ்கை இன்னொருத்தருக்கு கொடுக்க வைக்கிற அல்லாவே நீ எவ்வளவு பரிசுத்தமானவன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரி. இதுக்கு மட்டும் கண் இருந்துச்சுன்னா இந்த பண்டத்தை விட்டுட்டு பூனையை தான் சாப்பிடும். கண் இருக்குமானால் எதிரி, ஆனால் ஒரு எதிரியை வைத்து ஒரு துண்டு உணவை தினந்தோறும் கொண்டு போய், இன்னைக்கு இப்ராஹிமுடைய தட்டில் இருந்து நாளைக்கு வேற யாராவது ஒரு தட்டில் இருந்து கொண்டு போய் அந்த பாம்பு புற்றினுடைய வாசலிலே இதை வைத்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்த்து விட்டு தான் சொன்னாங்களாம், விரோதிகளை கூட ஒருவருக்கொருவர் ரிஸ்கை பரிமாற்றத்தை ஏற்படுத்தி வைத்த இறைவா நீ எவ்வளவு பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுவெல்லாம் இந்த உலகத்தில் இறைவன் மட்டுமே செய்கிற வேலை. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிஸ்கு கொடுப்பது யார்? வானத்திலிருந்து சில விஷயம் வரணும், மழை வெயில் காற்று, இல்லைன்னா பூமியில் ரிஸ்க்கு தயாராகாது. வானத்தில் இருந்து அது மட்டும் வந்தால் பத்தாது, பூமியில் சில மேனுஃபேக்சரிங்கு தேவையான சில வேலை நடக்கணும், இல்லைன்னா ரிஸ்க்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். ரிஸ்க்கு கிடைக்க வேண்டுமானால் வானம் தன் பங்கு செய்யணும், பூமி தன் பங்கு செய்யணும். இந்த ரெண்டையும் செய்ய வைக்கிறவன் யாருன்னு கேளுங்க என்று நபிசல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறார். இந்த மூன்று ஆதாரங்கள் என்று சொன்னோம் அல்லவா, மூணு ஆதாரத்தில் இது முதல் ஆதாரம். காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்லுகிற, அல்லாஹுவின் வல்லமைகளை பேசுகிற மூன்று ஆதாரத்தில் இது முதல் ஆதாரம். இதோடு சேர்த்து அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பதை கேட்குற மாதிரி இதையும் கேட்க சொல்கிறான். சம்ஐயும் பசரையும், கேட்பதையும் பார்ப்பதையும் கொடுப்பவன் எவன்னு கேளுங்க, கண்டிப்பாக அவனுக்கெல்லாம் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கேட்க வைக்கிறதும் பார்க்க வைக்கிறதும் இதுவெல்லாம் மனிதர்களுடைய ஆற்றல்கள்ல இல்லை, உடல் உறுப்புகளில் அவனுக்கு மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிறதுலேயே சிறப்பானது இந்த ரெண்டாம், கேள்வி ஞானமும் பார்வை ஞானமும். அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு
ரொம்ப அறிவாற்றல் நிறைந்த கருத்துக்களை எல்லாம் பேசுவாங்க அவங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான பாபு மதீனத்தில் இல்மி, மதீனாவினுடைய இல்மின் தலைவாசல் என்று சொன்னார்கள். நான் தான் இல்முடைய பட்டணம், அறிவு ஞானத்தின் பட்டணம், அலி அதன் தலைவாசல் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அவ்வளவு ஆற்றல் உள்ளவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வார்த்தை, சுபஹான மன் பசர பி ஷஹ்மி, வெறும் கொழுப்பை கொண்டு பார்க்க வைத்தான், வெறும் எலும்பை கொண்டு கேட்க வைத்தான், வெறும் சதையை கொண்டு பேச வைத்தான். காதுக்கு தனியாக உள்ள எதுவும் மிஷினோ ஒரு அமைப்பெல்லாம் இல்லை, எலும்புகளுக்கிடையில் இருக்கிற துவார் அவ்வளவுதான். எலும்புகளுக்கிடையிலே கேட்க வைத்தான், கொழுப்பிலே பார்க்க வைத்தான். கண்ணுக்குள்ள வந்து கொழுப்பு தான், பெரிய எலும்புகள்லாம் அங்கே உள்ள கிடையாது. சதையை கொண்டு பேச வைத்தான், நாக்குங்கிறது வெறும் சதை, அதில் எலும்புகள் கிடையாது. சுவை அறியும் நரம்புகள் இருக்கு, சுவை அறியக்கூடிய நரம்புகள், எலும்பு கிடையாது. இந்த மூணையுமே சொல்றாங்க அலி ரலியல்லாஹுடைய வார்த்தை, சுபஹான மன் பசர பி ஷஹ்மி, கொழுப்பை கொண்டு பார்க்க வைத்தான், வ அஸ்மஹ பி அஸ்மி, எலும்பை கொண்டு அவன் கேட்க வைத்தான், வ அன்தக பி லஹ்மி, வெறும் சதையை கொண்டு பேச வைத்தானே அவன் எவ்வளவு பெரியவன். அல்லாஹ் கேட்க சொன்ன கேள்விகளில் ஒரு ஆதாரத்தில் இந்த கேள்வி எல்லாமே இருக்கு. ரிசத்தை பற்றி, கேள்வியை பற்றி, பார்வையை பற்றி. அடுத்து கேட்குறான், உயிர் உள்ளதிலிருந்து இல்லாது வருது, உயிர் இல்லாததுல இருந்து உயிர் உள்ளது வருது. மனிதன் ஒரு துளி இந்திரியத்திலிருந்து வருகிறார், பறவை ஒரு முட்டையில இருந்து வருகிறது, அந்த ரெண்டும் உயிரற்றவை, அதிலிருந்து உயிருள்ளவைகள் வருகிறது. மீண்டும் இவனிடமிருந்து மீண்டும் இந்திரியம் வரும், பறவையிடமிருந்து முட்டை வரும். உயிர் உள்ளதிலிருந்து இல்லாது, இல்லாததுல இருந்து உள்ளது. சில பேர் இந்த ஆயுதத்துக்கு இப்படி விளக்கம் சொல்லுவாங்க, உயிரற்றதுன்னா காப்பிருன்னு அர்த்தம், உயிர் உள்ளதுன்னா முஸ்லீம்னு அர்த்தம். காப்பிரின் வயிற்றில் பிறந்து முஸ்லீம் ஆகுவர்கள் எத்தனை பேர், முஸ்லீம் வயிற்றில் பிறந்து காபிர் ஆகிறவர்கள் எத்தனை பேர், எல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமை. இப்போ இதையெல்லாம் யாருப்பா செய்கிறான்னு அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களே பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ் தான். கஞ்சனா லட்சுமி இந்த ஆயிரத்துக்கு முன்னாடி உண்மையாளுமே அப்படி கேட்டாங்க. ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், இஸ்லாத்தை பற்றி கேட்டார், ஆதாரங்களை எல்லாம் கேட்டுட்டு போடான்ட்டு வந்தார். அப்போது அன்சல்லா அலி செல்லம் கேட்டாங்க, நீ அல்லாவை மட்டும் வணங்குறியா எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை அல்லா அல்லாமல் கூட சப்போர்ட்டாக நிறையா வணங்குறேன்னு. அப்போ என்னென்னவெல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டாங்க சல்லா அலி செல்லம். அவர் சொன்னார், வானத்தில் இருக்கிற கடவுள்களில் அல்லா மட்டும்தான், அப்புறம் பூமியில் ஒரு ஆறு கடவுள் இருக்குது, எனக்கு ஆறு இருக்குது. அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க கடவுள்கள். கடவுள்களுக்கு தனி கோயில்களும் உண்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அறியாமை காலத்தில். ஒவ்வொரு சிலையை வீட்டில் வச்சு தனியாக வீட்டுக்குள்ளே ஒரு கோயில், இன்னைக்கு அந்த பூஜை அறைன்னு சொல்கிறாங்கல்ல பூஜை அறை, அது வந்து ஒரு கோயில், அந்த மாதிரியும் வச்சுருப்பேன். மொத்தம் ஆறு இருக்கு என்கிட்ட. இப்போ பூமியில் ஒரு ஆறு கடவுள், வானத்தில் ஒரு கடவுள், மொத்தம் எல்லாம் சேர்த்துனா ஏழு கடவுள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நரிசல்லா அலி செல்லம் அல்லாஹ் கேள்வி சொன்ன இதையெல்லாம் கேட்பாங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஆமாம், பெரிய பெரிய விஷயம்னு சொன்னால் நீ யாரை கூப்பிடுவார், அல்லாஹ் தான் கூப்பிடுவோம். நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூப்பிடுவோம். சரி, இந்த மாதிரி ஒன்று நீ கூப்பிடும்போது, வானத்தில் உள்ளவனை கூப்பிடும்போது இவங்க கோபிச்சுக்க மாட்டாங்களா, அல்லது இவங்களை நீ கூப்பிடுறப்போ அல்லாஹ் கோபிச்சுக்க மாட்டானா? எந்த பதிலும் இல்லாமல் பேசாமல் இருப்பாங்க. சரி, ரொம்ப பெரிய காரியமெல்லாம் நடக்குது, கப்பல் கவிழ்ந்து போய் சரக்கெல்லாம் கொட்டி போயிருந்து ஒரு பெரிய ஆபத்தில் நீ மாட்டியிருக்கிற, கப்பல்லிருந்து நீ உயிர் பிழைக்கணும், யாரை கூப்பிடுவார், அல்லாஹ் தான் கூப்பிடுவார். உனக்கு ஏதாவது ரிசுக்கு வேணும், இந்த மாதிரி உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் வேணும், நீ யாரை கேட்ப, அல்லாஹ் தான் கேட்ப.
ஆபத்துகளின் போது நீ அழைப்பது அல்லாவை, அவசரங்களின் போது நீ அழைப்பது அல்லாவை. இந்த ஆயத்தில் சொல்றாங்க, அவர்களை கூப்பிட்டு கேளுங்க, அவர்கள் அல்லாஹுதான் என்று சொல்லுவார்கள். பிறகு எப்படிப்பா நீங்கள் திருப்பப்பட்டீர்கள், பிறகு எப்படி நீங்கள் திசை மாறி போனீர்கள் என்று நபியே அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த ஆயத்து இறங்கின நேரத்தில் எந்த மக்கள் இருந்தாங்களோ, மக்காவினுடைய காப்பர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவங்க. அபு லஹப், அபு ஜஹல், யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரும் அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டவர். மிகப்பெரிய வல்லமை அல்லாஹ் தான். சத்தியம் செய்கிற போலாம் அல்லாஹ் மேலதான் சத்தியம் இருக்கும். இந்த சின்ன சின்ன தெய்வங்களை பொழுதுபோக்கு மாதிரி வச்சிருந்தானே ஒழிய, அவர்களுடைய பிரதான கடவுள் அல்லாஹ், பிரதான கடவுள் அல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க எதுக்குன்னு. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு சிபாரிசு செய்யும், அல்லாஹ்ட்ட எங்களை நெருக்கி வைக்கும், இது அல்லாஹ்ட்ட கூட்டிட்டு போகும் என்று சொல்லுவார்கள். ஆனா வணங்கினப்ப அப்படிதான் சொன்னான், யார் யாரெல்லாம் தெய்வங்களை அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கினார்களோ அது வல்லாமை போட்டு திருக்குர்ஆனில் இந்த வசனங்களின் வழியாக அல்லாஹ் உடைச்சுதான். அல்லாஹ்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு அது இல்லை. அது முதல்ல பேசாது, அது முதல்ல பார்க்காது, அது முதல்ல யாருக்கும் சிபாரிசும் செய்யாது, ஒண்ணுமே செய்யாது. உனக்கு பலனும் தர முடியாது, உனக்கு தொந்தரவும் தர முடியாது. அது எப்படி கடவுளாகும்? வேணும்னா நீ அதுக்கு பலன் தரலாம், அதுக்கு தொந்தரவு தரலாம். நீ போய் ஏதாவது பாலும் பழமும் ஊற்றி வைப்ப, அல்லது நீ கோபப்பட்டு எதையாவது தூக்கி அடிக்கலாம், ஒன்றும் செய்ய. அப்போ பலன் தர முடியாத, தொந்தரவும் தர முடியாத, அதை கடவுளாக ஆக்கி கொள்வது ஏன்? அண்ணா துசுரபூன், நீங்கள் எப்படி திருப்பப்பட்டீர்கள் என்று கேளுங்கள். மூன்று ஆதாரங்களில் இது முதல் ஆதாரத்தில் இதையெல்லாம் கேள்வி சொல்லிட்டார். ரெண்டாவது ஆதாரம் குலல்மின் சுரக்கா ஈக்கு, அதாவது உங்களில் யாராவது ஒரு கடவுள் உண்டா, ஃபஸ்ட்டு படைக்கணும், அப்புறம் திரும்ப அதை மீட்டணும். இந்த ரெண்டு வேளை எல்லாம் செய்கிறான். முதலில் படைப்பு அவனுடையது, திரும்ப மீட்டுவது அவனுடைய வேலை. உங்களில் யாராவது அப்படி இருக்காங்களா என்று கேளுங்கள். அவன் கேட்டால் யாருமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. படைப்பை ஆரம்ப நிலையிலே படைப்பவனும் பிறகு அதை மீட்டுபவனும், இது மிகப்பெரிய ஆதாரம். இதற்கு முன்னால ஒரு ஒரு திசுக்கு முன்னாடி, ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி, இது சம்பந்தமான நிறைய வசனங்கள், இந்த ஆரம்பமாக படைத்தல் திரும்ப மீட்டுதல் சம்பந்தமாக வந்திருக்கிறது. அதை மட்டும்தான் இதை செய்ய முடியும். மறுக்கிறதும் வந்து நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பில் உள்ளவங்க. இன்னைக்கு நிறைய மதங்கள் உலகம் வரைக்கும் உள்ள விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கிறான், மறுமையில் அந்த விஷயத்தில் மட்டும்தான் நம்புறதுல கோட்ட விடுறான். குரானில் நீங்கள் வழிநடுக பார்த்தீங்கன்னா, ஈமானை பற்றி வர்றப்போ எல்லா ஈமானும் வராது, ரெண்டு ஈமான் தான் வரும். ஈமானில் நம்ம வந்து ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி சொன்னோமா இல்லையா? அல்லாவை நம்புறது, மறுமையை நம்புறது, வேதங்களை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, அவனுடைய நபிமார்களை நம்புறது, நன்மை தீமை அல்லாவிடம் இருந்து மட்டும்தான் அப்படின்னு நம்புறது, அப்புறம் வந்து வல்வாகத்தி பாக்கல் மௌத்து, மரணத்திற்கு பின்னாலே நாம் எழுப்பப்படுவோம் அப்படின்னு நம்புறது, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் குர்ஆன்ல எல்லா இடத்துலையும் இந்த எல்லா ஈமானும் சொல்லப்படுறதில்லை. முக்கியமாக ரெண்டு ஈமான் தான் சொல்லப்படுது. மன்காலம் இருக்கும் யுக்மினுபில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஓதிட்டுக்கிறவங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப இந்த ரெண்டு வரும், அல்லாஹ்வை நம்புபவர்கள், மறுமை நாளை நம்புபவர்கள். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கான மனசில் இருக்கிற சந்தேகம் மறுமை விஷயம்.
மறுமையை விஷயம் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், மறுமையை ஸ்ட்ராங்கா நம்பும் போதுதான் அவனுடைய ஈமான். உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள்ல நிறைய பேருடைய மனதில் இருக்கிற சந்தேகங்கள் விட்டுருவோம். முஸ்லிம் அல்லாத நிறைய பேர் தங்களுடைய கடவுள் கொள்கையில் தங்கள் ஈமானுடைய கோட்பாட்டில் அவர்கள் அடி வாங்கிறது, அவங்க மைனஸ் ஆகிறது எங்கன்னா இந்த மறுமை சார்ந்த நம்பிக்கையில். அதனால தான் ஒரு முஸ்லிமுக்கு மறுமை சார்ந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். அல்லாவை நம்பினால் மறுமை நாளை நம்பினால். நிறைய இடத்துல ரசூலுல்லா நீ இதை செய்யப்பா, அல்லாவை நம்பினா செய்யி, மறுமை நாளை நம்பினா செய்யி அப்படிமா. யார் அல்லாவை நம்பினார்களோ, மறுமை நாளை நம்பினார்களோ, பல் யுக்ரிமு தைபகு, விருந்தாளியை அவர் கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹ் ரசூல் நம்பினவங்க முஸ்லிமுடைய ஜனாஜாவை பின்தொடர்ந்து செல்லட்டும், அல்லாவையும் மறுமை நாளையும். இப்ப இந்த அல்லாவையும் மறுமை நாளையும் என்பது திரும்ப 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 பேசப்படுகிறது. ஒரு முஸ்லிமினுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை முதல்ல அவன் படைச்சான், அவன் திரும்ப எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அலிரதி இல்லாவிட்டால அனுபவர்கள் மறுமையில விசாரணையினுடைய காட்சிகளை எல்லாம் தத்ரூபமா பேசுவார்களாம். மறுமையினுடைய காட்சிகளை எல்லாம் கூட அறிவியல் உலகம் எதையும் கண்ணாலே பார்த்தால்தான் நம்புவது என்கிற முடிவுக்கு வந்துவிட்ட உலகத்தில் இன்னைக்கு இந்த நம்பிக்கைகள் பலவீனமாக இருக்காது. அறிவியல் வளர வளர, விஞ்ஞானம் வளர வளர, கடவுள் கொள்கைகள் கொஞ்சம் சேதாரமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். எவ்வளவுதான் அறிவின் உச்சிக்கு நீங்கள் போனாலும் அல்லாஹ்வினுடைய அவனுடைய ஆற்றல் அவனுடைய வல்லமை புரியப்படாத வரை எந்த அறிவியலும் விளங்காது, எந்த விஞ்ஞானமும் விளங்காது. அதனால தான் இந்த விஷயத்தில் மட்டும் கண்ணை மூடின்னு சொல்லியிருக்கோம். நான் அல்லாவை நம்புகிறேன், மறுமை நாளை நம்புகிறேன். எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், அது என்ன மாதிரி நடக்கும், அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க நம்புகிறேன். நம்ம இங்கே நல்ல ஒரு இந்த இறைவன் ஆரம்பமாக படைக்கிறான், இறைவனே கடைசியில் நம்மை மீட்டுவான் இப்படிங்கிற டைட்டில் ரொம்ப முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிலது நம்முடைய கண் காது மூக்கு இதெல்லாம் தீர்மானிச்சு அதில் நம்ம பொறுத்திடலாம் சில விஷயத்தை. இதுக்கு இதை புலன்கள்னு சொல்லுவோம், புலன்கள், ஐம்புலன்கள். ரெண்டாவது வழி ஐம்புலன்களில் நம்ம அறிவாற்றலை வச்சு ஒரு விஷயத்தை விளங்கிற முடியும். இது ரெண்டாவது வழி. சில விஷயம் இருக்கு புலன்கள்லையும் விளங்காது, அறிவுலையும் விளங்காது. அந்த இடத்துல தான் அதுக்கு பேர் வகின்னு சொல்லணும். இது அல்லாஹ் இறக்கினதை அப்படியே நம்பிட வேண்டியதான். ஏன், புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது, அறிவால் அதை அடைந்து கொள்ளவும் முடியாது. அறிவால் அடைந்து கொள்ள முடியாது. சில பேர் நெகட்டிவா விஷயத்தை விளங்கக்கூடாது, சில பேர் இப்படி விளங்கிடுவாங்க. அப்போ இஸ்லாத்துல உள்ளதெல்லாம் இப்போ அறிவுக்கு முடியாதா, அறிவுக்கு எதிரானதா, அறிவால் விளங்கப்படக்கூடியது இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அபூபக்கர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லா யுகுரக்கு குன்ஹு, அல்லாவே உன்னை உன்னுடைய தாற்பயத்தை உன்னுடைய ஆட்சி முறையை உன்னை பற்றி முழுமையா தெரிய முடியாதுன்னு தெரியறான் பாரு, அவன் தான் பெரிய கல்வியாளர். யார் கல்வியாளன், அல்லாவை பற்றி தெரிஞ்சவன் கல்வியாளன் இல்லையா? அல்லாவை பற்றி முழுசாக தெரிய முடியாதுன்னு எவனுக்கு தெரியுமோ அவன் கல்வியாளன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இறைவனை பற்றி முழுமையாக நான் அறிய முடியாதவன். அறிய முடியாதவர்களுக்கு பேர் ஆளு. அப்போ அல் ஈமானு பில்லா அல் ஈமானு பில் யௌமில் ஆகர், அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், அதை அடுத்து மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், அவனுங்களை கூப்பிட்டு கேளுங்க, முதலிலே படைத்தவன் யார், திரும்ப மீட்டுபவன் யார் என்று கேளுங்கள், கண்டிப்பாக அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். மூணாவது ஆதாரம், இந்த இரண்டுக்கு அப்புறம் மூணாவது அல்லாஹ் சொல்றான் என்ன, இவர்கள் வணங்கக்கூடிய எந்த தெய்வமாவது வழிகாட்டுமா,
கொண்டு போய் சத்தியத்தை வழியை நல்லதை கெட்டதை பிரித்து காட்டுற சக்தி இந்த தெய்வங்களுக்கு உண்டா? இல்லவே இல்லை. பொதுவாக வழிகாட்டுறது அப்படின்னு சொன்னால் ரெண்டு டைப்பில் வழிகாட்டுறது. ஒன்று என்ன பண்ணுறதுன்னா அட்ரஸ் மட்டும் சொல்கிறது, இப்படி போய் அப்படி போனீங்கன்னா அந்த வீடு வரும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு டைப். இன்னொன்று என்னன்னா சொல்கிறதெல்லாம் இல்லை, கையோடு கூட்டிகிட்டு போய் காட்டுறது, வாங்க நான் அங்கே தான் போகிறேன் என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த இடத்துலே நின்று உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெண்டுக்குமே வழிகாட்டல்கள் தான் பேர். திசையை சொல்லி லெஃப்டில் போய் ரைட்டில் அப்படின்னு சொல்கிறதுன்னு வழிகாட்டி தான், கூட்டிட்டு போய் கூண்டு கொள்ள உள்ளவர்களுக்கு பேரும் வழிகாட்டி தான், ரெண்டு பேரும் வழிகாட்டி தான். உலகத்திலோ அல்லது மறுமையிலோ நடைபெறுகிற எந்த நல்லது கெட்டதையும் நீங்கள் வணங்குகிற எந்த தெய்வமாவது வழிகாட்டியிருந்தா? காட்டுறதே இல்லை. அந்த கால அரங்குகளே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் இவனா வழிகாட்டுறதா நினைச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றுவான். இந்த லாத்து தெய்வம், உஸாங்கிற தெய்வம் அங்கே போய் நின்றுட்டு அந்த இடத்துல தெய்வங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இவனா இந்த கல்லை எடுத்து இப்படி சுற்றுறது அப்படி சுற்றுறது அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு பார்க்கறது இப்படி எல்லாம் போட்டு பார்த்து ஆ தெய்வம் போக வேணாம்னு சொல்லிடுச்சு அல்லது தெய்வம் போக சொல்லிடுச்சு அப்படின்னு இவனாக ஒரு முடிவுக்கு வருவான். இந்த பக்கம் மூணு தடவை சுற்றி அந்த பக்கம் மூணு தடவை சுற்றி என்னமோ கல்லை வீசுறதான். அப்போ அது இந்த மாதிரி உழுந்துச்சுன்னா போடான்னு அர்த்தமா, இந்த மாதிரி உழுதுலன்னா போக வேணான்னு அர்த்தமா, இப்படியெல்லாம் தெய்வங்களை வைத்து விளையாட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், வழி காட்டினால்தான் அதற்கே வழி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் உள்ளவர்கள் எல்லாம் எப்படி தெய்வங்களாக ஆகுவார்கள்? கைப்பை தகர்க்கவும் நீங்க எப்படிப்பா இப்படி ஒரு மோசமான முடிவுக்கு வர்றீங்கன்னு நபியை கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் காஃபிர்களிடத்தில் கேட்டார்கள். ஆரம்ப கட்டத்தில் அறிவு சார்ந்த தளத்தில் அவர்களினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை சொன்னவனதான் கோபம் வந்துச்சு. அவனும் ரெண்டு மூணு ஸ்டெப்பில் வந்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான், என்னன்னா இனிமேல் இவர்கிட்ட மோத முடியாது. என்ன இறங்குற வசனமெல்லாம் ஒவ்வொன்றும் இடி இடிக்கிற மாதிரி அவங்களுடைய தெய்வங்களுடைய விஷயத்தில் எதெல்லாம் இயலாமையும் அதையெல்லாம் புட்டு புட்டு வைக்குது. அதனால் ஒரு நீட்டாக ஒரு ஒப்பந்தம் போட வேண்டியதான். என்ன ஒப்பந்தம்? உங்கள் அல்லாவும் நாங்கள் திட்டமாட்டோம், எங்கள் தெய்வத்தை நீ திட்டாத. முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வருவோம். சிம்பிளான விஷயம், எங்கள் ஆலயத்துகளை எங்கள் தெய்வங்களை நீங்கள் திட்டக்கூடாது, நாங்கள் உங்கள் அல்லாவும் திட்டமாட்டோம், அவ்வளோதான். அந்த ஒப்பந்தத்திற்கு அவர்கள் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆன் எடுத்து விண்டு விண்டு வைத்த வினாக்கள், விளக்கமாக வைத்த அந்த விவரங்கள், குறிப்பாக எல்லாம் இவர்களுடைய தெய்வங்களை பற்றி சொல்ல போனா வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக விக்கிரகங்களை குறித்து சிலை வழிபாடுகளை குறித்து எதிர்த்து யார் யார் பேசினார்களோ அவர்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்களினுடைய கரு குர்ஆன். அந்த கரு குர்ஆன் குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்டதுதான். கல்லை தெய்வமாக வணங்குபவர்கள் அல்லது வேறு மனிதர்களை தெய்வங்கமாக வணங்குபவர்கள், மரத்தை சூரியனை இப்படி காணும் பொருளை எல்லாம் கடவுளாக வணங்குபவர்களுக்கு என்னென்ன கேட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டார். அந்த கேள்விகளைத்தான் தொடர்ந்து கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறார், யாராவது சத்தியத்திற்கு வழிகாட்ட முடியுமா சொல்லிட்டு ஃபைனலா 36வது வசனம் அல்லாத அல்லாதவைகளை வணங்கக்கூடிய அத்தனை பேர் மனசிலேயும் யூகங்கள் இருக்கிறது. யூகங்கள் இருக்கிறது, யூகங்களைத்தான் வணங்குகிறார்களே ஒழிய அதை வைத்துத்தான் முன்னேறுகிறார்களே ஒழிய உறுதியான அறிவு எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. இந்த ஆயத்தில் சொல்லப்படுறது நேர்வழி காட்டுவதற்கு உங்கள் தெய்வங்களால் முடியாது. இதுதான் ஹிதாயத் அப்படின்னு சொல்லணும். ஹிதாயத் அல்லா மட்டும்தான் காட்ட முடியும். எல்லா நபியும் இந்த உலகத்துக்கு வந்தப்போ உங்களை அல்லாஹ் எப்படின்னு கேட்டால்
எல்லா நபியும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த படைச்சது அது இதுங்கிறது எல்லாம் விட எங்கள் ரப்பு எங்களுக்கு ஹிதாயத்து காட்டினான், நல்ல வழி காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமையாக அவங்க ரப்பை பற்றி பேசினதாக குர்ஆனில் வருது. என்ன தெரியுமா, அவங்க பார்வையில் ரெண்டு விஷயம் பெரிய விஷயமா சொல்கிறாங்க. அல்லதி ஹலகனி ஃபஹுவயஹ்தீன், அவன் என் ரப்பு யார் தெரியுமா, எங்களை படைச்சவன், எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தவன். ஹிதாயத் என்பது மிகப்பெரிய அவ்வளவு உயரமான ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹிதாயத் என்னை தவிர வேறு யாராலும் தர முடியாது, யாராலும் தர முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னாடி போய் நின்றப்போ ஃபிரௌன் கேட்டான், உன் ரப்பை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், அஅதா குல்ல ஷைஇன் கல்கஹு சும்மா ஹதா, எல்லா பொருளையும் படைத்தது அவன், ஹிதாயத்து கொடுத்தது அவன். இந்த மென்ஷன் பண்ணுறதுக்கு மெயின் விஷயமாக அத்தனை நபியும் கையில் எடுத்தது எது தெரியுமா, படைத்தல் ஒன்று, அதுக்கப்புறம் ஹிதாயத்து தருதல் ஒன்று. ஹிதாயத்து தருதல் என்பது அவ்வளோ பெரிய விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம ஓதறமே, சப்பீஹி ஸ்மர ரப்பிகல் அலல்லதி ஹலக ஃபஸவ்வா, படைத்து செவ்வையாக்கினான் ஒன்று, அல்லதி கத்தர ஃபஹதா, அமைத்து நேர்வழி காட்டினான், ஹதானா ஹிதாயத்து காட்டினான், ஹலக ஃபஸவ்வா அல்லதி கத்தர ஃபஹதா. இப்ராஹிம் சொன்னதைத்தான் மூசா சொன்னார், மூசா சொன்னதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாமே சொல்லுவது என்ன தெரியுமா, ஹிதாயத் அல்லாஹு மட்டும்தான் காட்ட முடியும். இறைவன் காஃபிர்களிடத்திலே கேட்க சொன்ன மூன்று பெரிய ஆதாரங்களில் முக்கியமான ஆதாரம், மூன்றாவது ஆதாரம் ஹிதாயத். எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சா நல்லா இருக்கும், இவங்களுக்கு முடியலையே, நீ கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ குடும்பங்களில் தாயார் தகப்பினால் காஃபிராகவே இருக்க மகன் முஸ்லீம் ஆயிடுறாரு, அந்த மகன் போராடுற டெய்லி சொல்லி கொடுக்குறார் இஸ்லாத்தை பற்றி, தாய்கிட்ட தந்தைகிட்ட என்னென்னமோ, மௌத்து வரைக்கும் முடிய மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலேயே அப்படி இருந்ததா இல்லையா? ஹிதாயத்து வந்து நம்ம விருப்பம் பிரகாரம் இவருக்கு ஹிதாயத், அவரு ஹிதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சாதி அல்லாஹ் கையில் வச்சிருக்கா. ரெண்டு ஹிதாயத் இருக்கு, கவனிக்கணும், ரெண்டு ஹிதாயத். ஒரு ஹிதாயத் இஸ்லாமுக்குள்ள வர்ற ஹிதாயத், இது அல்லாஹ் நாடனவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் நாடனவங்க தான் மூமின் ஆகுவாங்க, முஸ்லீம் ஆகுவாங்க. சில பேர்லாம் அந்த டர்ன் வரையும் வந்துட்டு திரும்பி போயிடுவாங்க, ஈமான் கொள்ளுகிற பாக்கியம் கிடைக்காது. எதிர்பார்க்கவே மாட்டோம், யாரோ எங்கேயோ குடும்பத்தில் இப்படியெல்லாம் அந்த குடும்பத்தில் ஈமான் கொண்டாங்களான்னு நினைப்போம். இது ஹிதாயத்தில் ஒரு வகை, இஸ்லாத்திற்குள் வருதல். இன்னொரு ஹிதாயத்தில் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறவங்க நேர்வழியாக இருக்கிறது, இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லா வகையிலையும் சரியான வழியில் பயணிக்கிறது. அதனால தான் காலம் பூமா ஒரு முஸ்லீம் கேட்கறதுவால இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நல்லா எங்களுக்கு நேரான பாதையை இஹ்தினா அப்படின்னா எங்களுக்கு ஹிதாயத்து காட்டுவாயாக. நம்ம தான் ஹிதாயத்துக்குள்ளே வட்டமே, நம்ம தான் முஸ்லீம் ஆகிட்டோமே, மூமின் ஆகிட்டோமே, நமக்கு என்ன ஹிதாயத்து அப்படின்னா, உள்ளே வந்த பிறகு உள்ள ஹிதாயத்து ஒன்று இருக்கு, உள்ளே வர்றதுக்கு உள்ள ஹிதாயத்து ஒன்று இருக்கு, ரெண்டுமே அவங்க கையில், ரெண்டுமே அவங்க கையில். அப்போ இஸ்லாத்திற்கு வருவதற்கான ஹிதாயத்தையும் அவன் தர வேண்டும், வந்ததற்கு பிறகு ஹிதாயத் என்கிற நேர்வழியில் ஒன்றும் இல்லை. ஹிதாயத் என்கிற நேர்வழினா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமைப்பா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் பின்னாடி வருது இல்லையா, அந்நாண்ட அலையில் அல்லாஹுவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்கள் யாரோ, நபிமார்கள், நல்லவர்கள், சித்தீகீன்கள், சாலிகீன்கள், இவங்களுடைய பாதையில் பயணிக்கணும். இது உள்ள ஹிதாயத். காதுராக இருந்து முஸ்லீமாகுவது முதல் ஹிதாயத், முஸ்லிமானவன் நல்லடியார்களின் வழியிலே பயணித்தல் அது ரெண்டாவது ஹிதாயத். இந்த ரெண்டு ஹிதாயத்தையும் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் காட்ட முடியாது. உலகத்திலே அல்லாஹுவை தவிர மற்றவைகளை யார் வணங்குகிறார்களோ அது எல்லாம்
யூகங்களே என்று சொல்லி 36வது வசனம் நிறைவுபடுகிறது. அடுத்து 37ல இருந்து திருக்குர்ஆன் முன்வைக்கிற பல்வேறு சவால்கள் அடுத்தடுத்த ஆயத்துகளிலே வருகிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரங்களில் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை விளங்கி செயல்படும் அடியார்களாய் அவனுடைய ஹிதாயத் என்கிற நேர்வழியை பெற்று உள்ளரங்கத்திலேயும் ஹிதாயத்தினுடைய நல்லோர்களினுடைய வழியிலே என்றும் பயணிக்கிற மேன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்